தமிழுக்கும் தமிழ் பேசும் அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். தமிழகத்தில் இன்று 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தேர்வில் வெற்றி பெற்றுள்ள அனைத்து மாணவர்களுக்கும் நமது சேனல் சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, அடுத்து தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும், தேர்வில் வெற்றி பெறாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் இந்த வீடியோ தொகுப்பில் காண்போம். தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள் அடுத்ததாக கல்லூரியில் எப்படி சேர்வது, கல்லூரிக்கு எப்படி விண்ணப்பிப்பது என்பது தொடர்பான நெறிமுறைகளை அரசு வந்து வழங்கியிருக்கு. கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் நீங்கள் படிக்க விரும்பினா www.tngasa.in அப்படிங்கிற வெப்சைட்லேயும் www.tndceonline.org அப்படிங்கிற வெப்சைட்லேயும் நீங்கள் வீட்டில் இருந்தே விண்ணப்பிக்கலாம். கல்லூரிக்கு நேரடியாக போய் விண்ணப்பிக்கணுன்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி தொழில்நுட்ப கல்வி, அதாவது பாலிடெக்னிக்கை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும்னு விரும்புனீங்க அப்படின்னா www.tngptc.in. அடுத்தது www.tngptc.com அப்படிங்கிற ரெண்டு வெப்சைட்லேயும் நீங்கள் ஆன்லைன்லேயே விண்ணப்பிக்கலாம். அடுத்தது மறுக்கூட்டலுக்கோ நகலுக்கோ விண்ணப்பிப்பவர்கள் எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ரெண்டு நிகழ்வுகளுக்கும் நீங்கள் எங்கே படிச்சிங்களோ அந்த பள்ளிக்கு சென்று அந்த தலைமையாசிரியர் அனுமதி பெற்று அவர்கள் வாயிலாக மட்டும்தான் நீங்கள் மறுக்கூட்டலுக்கோ அல்லது நகல் பெறுவதற்கோ விண்ணப்பிக்க வேண்டும். அரசு இது தொடர்பான தேதிகளை பின்னர் அறிவிப்பதாக தெரிவித்திருக்கிறது. தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்கள் உடனடி தேர்விற்காக விண்ணப்பிக்கும் பொழுது தாங்கள் பயின்ற பள்ளிக்கு சென்று தலைமையாசிரியரின் அனுமதியினை பெற்று அவர்கள் வாயிலாக மட்டுமே விண்ணப்பிக்க இயலும். மேலும் அரசு உடனடி தேர்வுக்கான தேதியை பின்னர் அறிவிப்பதாக செய்திக்குறிப்பில் வெளியிட்டுள்ளது. உடனடி தேர்விற்கான தேதி எப்பொழுது வேண்டுமானாலும் அறிவிக்கப்படக்கூடும் என்பதால் இன்றிலிருந்தே நாம் கல்வியில் கவனம் செலுத்துவது சாலச் சிறந்தது. கல்லூரிக்கு விண்ணப்பிப்பதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் எங்களை எப்பொழுது வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தது என்றால் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். தொடர்ந்து எங்களுடன் இணைந்து பயணியுங்கள்.